கல்லூரி முடிஞ்சு சில வருடங்கள் ஆகுது. அந்த கல்லூரியில் படித்த சில மாணவர்கள், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு அலுமினி மீட் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அந்த அலுமினி மீட் எங்கே வைக்கலான்னா, அவங்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு ப்ரொஃபஸர், அவரோட வீட்லேயே வந்து நம்ம அலுமினி மீட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த டேட்டில் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 பேர் மட்டும் அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக போகிறாங்க. அவருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டார், எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து எல்லாமே சந்திக்கிறாங்கள, அதனால் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க ஃபேமிலி எப்படி போயிட்டுருக்கு, அவங்க கெரியர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே பகிர்ந்துக்கிறாங்க. ப்ரொஃபஸருமே அவங்க உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி நல்லா எல்லோரும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் எல்லாமே டைவர்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவங்க ஒர்க்கில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது, அவங்க மேரேஜ் லைஃப்பில் வந்து எவ்வளோ சிக்கல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க பாஸ் கூட என்னெல்லாம் பிரச்சனை வருது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா போயிருக்க எல்லாமே இந்த ஒர்க் டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை மட்டுமே சுற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரொஃபஸருக்கு வந்து சரி இதுக்கு ஏதாவது சொல்லி ஆகணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்னென்னா உள்ளே கிச்சனுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றாரு. உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஒய்ஃபுமே எல்லாருக்கிட்டையுமே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வராங்க. ஆனால் அந்த காஃபி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்புமே வித்தியாசமாக இருக்குது. ஒரு கப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு கப்பு வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது, இன்னொரு கப்பில் வந்து சின்ன சின்ன மரகத கற்கள்லாம் பொறிச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி தங்க நிறத்தில் அப்படி கோடெல்லாம் போட்டு அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கப்புமே ரொம்ப வித்தியாசமாக, ஒரு சில கப் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு சில கப் ரொம்ப நார்மலாக இருக்குது, ஒரு சில கப்ஸ் வந்து ரொம்ப அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழுக்கு அழுக்காக இருக்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம நிறையா பேர் வந்திருக்கோம், அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கப்பு வந்து ப்ரொஃபஸர் வீட்டில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், அதனால் ஒவ்வொரு கப்பில் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தருமே ஒரு கப்பை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லோரு கையிலையுமே ஒரு கப் இருக்குது. இப்போ எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே சமயத்தில் தான் அந்த தட்டை வந்து கொடுத்தேன், எல்லாருமே காஃபி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அந்த அழகாக இருக்கிற அந்த கப்ஸை மட்டும்தான் உங்கள் கையில் எடுத்தீங்க. இப்போ நீங்கள் மீதம் பார்க்கலாம், இன்னும் ஒரு 4-5 கப்பு வந்து அந்த அழகு இல்லாமல் இருக்கிற அந்த கப்ஸ் எல்லாமே அப்படியே அந்த ட்ரேவிலே வச்சுருக்காங்க. அப்புறம் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுது, அவங்களுக்கே அறியாமல் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த ட்ரேவில் வந்து ஒரு 10 கப் இருந்துச்சு, அந்த 10 கப்பில் இருக்கிற அழகான கப்ஸை மட்டும்தான் அந்த 5 பேர் எடுத்திருக்காங்க. மீதி அழகு இல்லாமல் நார்மலாக இருக்கிற அந்த 5 கப்ஸுமே அந்த ட்ரேவில் தான் இருக்குது. இது வந்து இப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க, ஒரு இப்போ தான் வந்து அவங்க உணரவே செய்கிறாங்க, நாம் வந்து அழகாக இருக்கிற அந்த கப்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி தான், இப்போ உங்கள் வாழ்க்கைங்கிறது ஒரு கப் ஆஃப் காஃபி மாதிரி தான், அந்த காஃபி வந்துங்கிறது தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை. நார்மலாக எல்லாருமே ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான கப்பு இருக்கணும், நல்ல கப்பு வந்து நம்ம குடிக்கும்போது மற்றவங்க பார்த்தாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்டேட்டஸில் ரொம்ப அதிகமாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான கப் சூஸ் பண்ணுவீங்க. அது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எண்ணம் தான். இந்த கப்பு வந்து அந்த காஃபிக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே கொடுக்க போகிறது கிடையாது, காஃபியோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே அந்த எக்ஸ்பென்சிவான கப்பை மட்டும்தான் சூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பென்சிவான கப்பு சூஸ் பண்ணும்போது என்னென்னா உள்ளே நம்ம என்ன குடிக்கிறோங்கிறத கூட வெளியில் யாருக்குமே தெரியறது கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தருமே அடுத்தவங்களோட கப்பை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதாவது ஒவ்வொருத்தருமே அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூரியசிட்டி எல்லாருக்குமே வந்துடுது. அதனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலையாகட்டும், சம்பாதிக்கிற பணமாகட்டும், ஸ்டேட்டஸ் ஆகட்டும், சொசைட்டியில் இருக்க பொசிஷன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து இந்த எக்ஸ்பென்சிவான கப்ஸுக்கு தான் ஈக்குவல். மற்றபடி நம்ம லைஃப்புங்கிறது உள்ளே இருக்கிற காஃபி தான். அதனால் உங்கள் லைஃபை எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்வீட்டாக அமைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் கப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளியில் வெளி தோட்டத்துக்கு வேணால் நீங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம்,
ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் எப்போவுமே நீங்கள் காசு பணம் கெரியர் இந்த மாதிரி மற்ற விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை நோக்கி மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ குவாலிட்டியாக முடியுமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக அமைச்சிக்கிங்க. உங்கள் வாழ்க்கை குவாலிட்டியாக இருந்தால் அந்த காஃபி மாதிரி நீங்கள் கப்பு எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் காஃபி வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.